வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/6/2023 ஆணி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். பயணங்கள் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக தடைகள் காணப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு மீண்டும் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு புத்துணர்வுடன் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய காரியகட்டம் ஏற்படும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் கண்டிப்பாக ஏற்றத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு. இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் விட்டு கொடுப்பது நன்மை தரும். இரத்தபந்த விஷயத்தில் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியை வெற்றி திருவினையாக்கும். வாகன அமைப்பில் நன்மைகள் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடன் படிக்கக்கூடியவர்கள் உங்களுடன் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திட வேண்டும். பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போகிறது நன்மையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு தேவையான பணவரவு கிடைக்கும். கடன் அமைப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதுக்கு சாங்ஷன் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் அருமையான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவடத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். புது முயற்சியை வெற்றி திருவினையாக்கும். வெற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் காணப்படும். இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுபவிரயத்திற்குண்டான நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். புது முயற்சியை வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பெரிய அளவு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான அமைப்பு. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலங்கள் சந்தோஷமான ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். புது முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். இடம் வீடு மண் போன்ற விஷயம் வண்டி வாகன விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முதலீடுகள் விஷயத்தில் கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும். ஷேர் டிரேடிங் மற்ற விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய சக்சஸ் அனுகூலங்கள்
நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறான நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது ஏற்றம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம், உறவினர்கள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம், புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும், பயணங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், வெளிவட்டாரத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், சிலருக்கு அனுகூலமான செய்திகள் ஏற்படும், உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பை உணரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்திலும் ஏற்றத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும், புது முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலமான நாளாக காணப்படுகிறது. சந்திராஷ்டிரமத்தில் கூட குருவின் பார்வை சந்திரனுக்கு இருப்பதனால் எல்லா விதத்திலும் பெரிய பாதிப்புகளோ பெரிய கஷ்டங்களோ இல்லாமல் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறிது விட்டு கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மிகப்பெரிய நம்பிக்கைகள் மிகப்பெரிய ரிஸ்க்குகளை எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு கிரகங்கள் அழைத்து செல்லும். அது விரைவிலே உங்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், பழைய கடன்களை பரிசீல் செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சியை வெற்றி திருவினையாக்கும், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், பழைய கடன்கள் விஷயத்தில் இருந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒன்று முடிவுக்கு வந்து சுமூகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும், உறவினர்கள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான காலகட்டம், தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.